அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சர்மன் வந்து ஸோ தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. ஆனால் யாருக்கு அப்டேட் வந்து ஸோ இதில் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க, இல்லை வந்து யாரெல்லாம் ஸோ செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருடைய ரிசல்ட் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிக்காத ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டாக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் இன்றைக்கி வந்து ஈவினிங்களோ பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. யாருக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்னா சொந்த தருமபுரி, தேனி, கள்ளக்குறிச்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ஸோ 28 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் ஒரு 10 மாவட்டம் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்துக்கு தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2 மாவட்டம் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த ரிசல்ட் வந்து அப்படியே இந்த இஜி ஒருத்தருக்குள்ளே அப்டேட் கொடுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாவட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா 5 டேஸில் அப்டேட் பண்ணிடலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் ஒரு 2 டேஸ் அப்டேட் பண்ணுறாரு இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி எதனால் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே வந்து எந்த நோட்டீஸும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து மாவட்டம் வரையாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து ஸோ மாவட்ட வரையாக வந்து ஸோ அப்டேட் வந்து வெளியாக போது இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியினால் தான் எடுத்திருக்காங்களா, நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே ஒரு டவுட்டும் இருக்குது இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே தகுதியினால் தான் நேர்மையான முறையில் தான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து பெரிய டவுட் இருக்கு இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினாலே போதும். ஸோ அவங்க வந்து தகுதியினால் தான் எடுத்திருக்காங்களா, நேர்மை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியினால் தான் நேர்மையான முறையில் தான் ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ ஹேண்டிகேப் இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து ஸோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து ஸோ மாட்ட வரையே அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.